முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கவலையாகவே இருந்தார். அவர் சிரிச்சே வந்து யாருமே பார்த்தது கிடையாது. அவர் நண்பர்களுமே அவரை சந்தோஷப்படுத்த எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே முடியல. அவர் எப்போவுமே ஒரு கவலையான நிலையில் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தார். உடனே ஒரு நண்பர் வந்து அவரை பார்க்க வந்தார். பார்த்துட்டு, ஏன்ப்பா எப்போவுமே இந்த மாதிரி சோகமாகவே இருக்க, நீ வந்து சிரிச்சே நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு எனக்கு நிறையா கவலைகள் இருக்குது, எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அதை பார்த்த அந்த நண்பர் வந்து, நீ ஒன்று பண்ணுப்பா, நம்ம பக்கத்து ஊருக்கு வந்து ஒரு ஜென் துறவி வந்திருக்காரு, நீ போயிட்டு அந்த ஜென் துறவியை மீட் பண்ணு, மீட் பண்ணினா கண்டிப்பாக அவர் ஏதாவது உனக்கு நல்லது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே ஃபஸ்ட்டு கேட்ட உடனே, இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தட்டி கழிக்கிறாரு. அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து யோசிச்சு பார்க்குறாரு, இப்போ நம்ம அந்த ஜென் துறவியை மீட் பண்ணாமல் தான் என்ன, அவரை மீட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, எனக்கு எந்த லாஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையிலேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு அவரை மீட் பண்ண கிளம்பிட்டார். அந்த ஜென் துறவியை பார்த்திங்க, அங்கே மீட் பண்ணுறதுக்கு அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜென் துறவி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு உட்காந்துருக்காரு. அவரோட தியானத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. உடனே இவரும் போயிட்டு அவரை வணங்கிட்டு அவர் முன்னாடி போய் உட்காடுறாரு. உடனே அந்த ஜென் துறவி கேட்குறாரு, நான் சொல்லுப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக பல பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவர்கிட்ட ஒவ்வொரு பிரச்சனையாக அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பிரச்சனைகள்னால் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் இருக்குது, எப்போவுமே நான் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே ரொம்ப சோகமாக இருக்கிற நிலையிலே தான் இருக்கேன், இதிலேருந்து எனக்கு மீளறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து கேட்குறாரு. உடனே இது கேட்ட உடனே அந்த ஜென் துறவி வந்து ஒரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காரு. இந்த மனிதருமே அவரை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஜென் துறவி வந்து கொஞ்சம் எழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத சொல்கிறாரு. எழுந்து, இப்போ நீ என்ன பண்ணு, இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது சிகப்பு நிறத்தில் இருக்கிற அந்த பொருட்கள்லாம் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை, என்னாச்சு, நான் வந்து என்னுடைய பிரச்சனைக்காக ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேறு எதுவும் வேலை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி பரவாயில்ல, இவர் வந்து சென்துறைக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த ரூமை வந்து சுற்றி பார்க்குறாரு, எந்தெந்த பொருட்கள்லாம் சிகப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் அந்த துறவிகிட்ட சொல்கிறாரு, ஐயா இந்த ரூமில் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய பொருட்கள் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்களா அந்த துண்டு கூட சிகப்பாக இருக்குது, அப்புறம் அந்த தலகாணி உரம் வந்து சிகப்பாக இருக்குது, அப்புறம் அந்த ஆப்பிள்கள் அவங்க வச்சுருக்காங்களா அது சிகப்பாக இருக்குது, அப்புறம் நீங்கள் காலில் போடுறீங்களா செருப்பு அந்த செருப்பு கூட சிகப்பு கலரில் இருக்குது, இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து இங்கே வந்து சிகப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லி முடித்த உடனே அப்போ ஜென் துறவி சொல்கிறாரு, சரிப்பா இப்போ வந்து இவனுடைய கண்ணை மூடிட்டு இப்போ நீ பார்த்தல இந்த ரூமை வந்து சுற்றி சுற்றி ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ பார்த்ததுலேருந்து நீல நிறத்தில் எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்குது சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இது கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஐயா நீங்கள் வந்து என்ன சிகப்பு நிறத்தில் இருக்க பொருட்களை தான் பார்க்க சொன்னீங்க, நான் வந்து அந்த பொருட்களை மட்டும்தான் சிகப்பு நிறத்தில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான் பார்த்தேன், எனக்கு இப்போ நீல நிறத்தில் எந்த ஒரு பொருளுமே ஞாபகம் வரலைங்க, நான் பார்க்கவும் இல்லை, இப்போ நீங்கள் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வேணால் திரும்ப பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே அந்த ஜென் துறவி வந்து அவரை உட்கார சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, இது போல் தான்ப்பா உன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீ வந்து தினந்தோறும் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் கவலை இருக்கோ அந்த கவலையான விஷயங்களை மட்டும்தான் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த விஷயங்களை மட்டும்தான் நீ ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு ரொம்ப சோகமாகவே இருந்துக்கிட்டு இருக்க, ஆனால் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தை வந்து நீ ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் நீ வாழ்க்கையில் எதை நீ தேடி போய்கிட்டுருக்கியோ அது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும், இதுதான் வந்து உலகத்தோட நியதி, நீ வந்து எதை நினச்சி தேடி போய்கிட்டுருக்கியோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, எதெல்லாம் வந்து எனக்கு மகிழ்ச்சி தரலை அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நீ தேடி ஓடிக்கிட்டு இருக்க, அதனால தான் உன்னுடைய டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு சங்கடமாக தெரியுது, எல்லாமே உனக்கு வந்து ஒரு சோகத்தை உண்டு பண்ணுற மாதிரியே இருக்குது.
வாழ்க்கைங்கிறது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுப்பா. கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், கொஞ்சம் கவலைகள் இருக்கும். இது மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போது உனக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உனக்கு தெரியணும்னா, உனக்கு வந்து இந்த சோகம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தெரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு சந்தோஷத்தை வந்து உன்னால் ஃபீல் பண்ண முடியும். அதுபோல் தான் நீ வந்து ஒரு சோகத்தை ஃபீல் பண்ணுறேன்னா மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை நீ ஃபீல் பண்ணியிருப்ப. இது போல் தான் வாழ்க்கை வந்து மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறியோ அவனோட கண்ணோட்டத்தை வந்து, அதாவது பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, உன்னோட கண்ணோட்டத்தை மாற்றிக்க. நீ வந்து மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. சின்ன சின்ன சோகங்கள் வரத்தான் செய்யும், அதை வந்து முக்கியத்துவம் குறைச்சி கொடு. மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கண்டிப்பாக நீ அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல இடங்களில், நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறோம், அதாவது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடய அவுட்கம் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லை சோகமாக இருக்குமா அப்படிங்கிறது அமையும். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சந்தோஷமாக இருக்கும், சின்ன சோகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த சந்தோஷத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வந்து நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். சின்ன சின்ன சோகங்கள் வரத்தான் செய்யும், அதுக்கான ஃபோக்கஸை வந்து குறைச்சிருங்க. உங்களுடைய முக்கியத்துவம் வந்து சந்தோஷமான விஷயத்துக்கு மட்டுமே செலுத்துங்க. ஏன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். அந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.